வணக்கம். முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததில் வந்து மக்கள் 1000 கேள்விகள் கேட்கிறார்கள். மக்கள் என்பது வந்து சாமானிய மக்கள், இந்த அரசியல்வாதிகளை விட்டுவிடுங்கள். சாமானிய மக்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்கிறாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு வெளிப்படையான ஒரு தன்மை கிடையாது. முதல்வர் 22ஆம் தேதி, செப்டம்பர் 22ஆம் தேதி அப்போ அவ்வளோ அனுமதிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன ஒரு டீஹைட்ரேட் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 2 நாட்களில் வந்துட்டு முதல்வருக்கு வந்து மூச்சு பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இருதயத்தில் வந்து பிரச்சனை இருக்குன்றாங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இதை சரி செய்வதற்காக லண்டன்லேருந்து டாக்டர் வரல, ரிச்சர்டு. சரி, இதெல்லாம் வந்து சரி செய்யப்பட்டு விட்டது. அவங்க வந்து இப்போ வந்து பெட்ரெஸ்டில் இருக்கிறதுனால கைகாலெலாம் வந்து மறுபடியும் வந்து பழைய நிலைமை கொண்டு வர்றதுக்கு வந்து ஃபிசியோதெராபிஸ்ட் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரவழைக்கப்படுறார் இப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் வந்து தகவல்கள் வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அப்போல வந்து அறிக்கை விட்டு கொண்டே இருந்தது. ஒரு டைமில் வந்து தினந்தோறும் வந்து அறிக்கை விட ஆரம்பிச்சிருச்சு. காலையில் நியூஸ் பேப்பர் வருதோ வரலையோ அப்போலோட அறிக்கை மட்டும் வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து முதல்வர் வந்து நலமோடன் இருக்கிறார் அப்படின்றதுக்காண்டி ஒரு எந்த விதமான ஒரு புகைப்படமோ எதுவுமே வந்து வெளியிடலை. இதை வந்து ஒரு தமிழச்சி என்பவர் வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி 22ஆம் தேதி அனுமதிக்கப்படுறாங்க. 6 நாளைக்கு அப்புறம் 29ஆம் தேதி வந்து அவங்களோட இதில் போடுறாங்க, முதல்வருக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகமே அவங்கள வந்து எதிர்க்குது, இன்க்ளூடிங் எல்லா பெரிய ஆட்களும் வந்து எதிர்க்கிறாங்க, கட்சிக்காரவங்க எதிர்க்கிறாங்க. இந்த இவளுக்கு வந்து வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அத்தியாயம் அதோடு முடிந்து விட்டது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து அறிக்கை விடுறாரு. கண்டிப்பாக ஒரு தமிழ் ஒரு மாநிலத்தின் முதல்வரோட படத்தையாச்சும் வந்து வெளியிடணும் அப்பளோ மருத்துவமனையில் இருந்து அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாரு. இவருக்கு ஒரு வேலையே கிடையாது, இவர் வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் வந்து இவர் புகைப்படத்தை வந்து யாரும் வெளியிடுவார்னு சொல்லிட்டு ஊரே வந்து இது பண்ணுது. இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ வந்து தெரிஞ்சுதான் இவர் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வர்றாரு, ஸ்டாலின் போகிறாரு, எல்லாருமே போய் போய் வர்றாங்க. அப்பளவுக்கு மக்கள்கிட்டருந்து வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுமா அப்படின்றதுக்காக வேண்டி தான் அவர்களெல்லாம் போய் போய் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். யாருமே வந்து அப்பொழுதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே கேட்கல. இன்று முதல்வர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பளவே வந்து சொல்லுது. 11:30 வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன ஒரு இதுன்னா, ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க, இந்தியாவிலே வந்து ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு முதலமைச்சர் கடந்த 75 நாட்களாக ஒரு மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கூட வெளியில் வரல, ஒரு வீடியோ வெளியில் வரல, ஒரு ஆடியோ வெளியில் வரல. கேட்டால் அப்பளம் வந்து இன்றைக்கு முதலமைச்சர் வந்து தானாக உணவை உட்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நேற்று ஒரு கொடுமை என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒவ்வொரு நர்ஸுகளும் வந்து அவர்களுக்கு பிடித்தது போல வந்து முதல்வர் என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, முதல்வர் வந்து உடம்பு சரியாகிறதுக்கு வந்து கிரிக்கெட் விளையாட சொன்னாங்களா, அது வந்து அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்கலாம், விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் விளையாண்ட முதல்வர் ஏன் வந்து வேட்பாளர், அதாவது இடைத்தேர்தல் வேட்பாளர் இதில் வந்து கையொப்பம் இல்லாமல் வந்து கைரேகை வைத்தார் என்பதற்கு வந்து பதில் யாரிடமும் கிடையாது. முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நர்ஸ்டெல்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வாங்க, உங்களுக்குலாம் வந்து தலைமைச் செயலகத்தெலாம் சுற்றி காட்டுறேன், உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு வந்து போயஸ் கார்டனில் போடுறேன் அப்படிலாம் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எந்த ஒரு கொடுமைன்னு பாருங்கள். ஒரு மாநிலத்தின் முதல்வருக்கே இந்த கதி என்றால், ஒரு சாமானிய மக்களின் நிலைமையை வந்து கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்தியா என்பது ஊழல் தேசம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது. இப்போ ஊழல் தேசத்திலிருந்து மனச்சாட்சியே இல்லாத ஒரு மிருக தேசமாக மாறிவிட்டதோ என்பது வந்து கவலை. இதற்கெல்லாம் பின்னாலிருந்து ஆட்டி படைப்பது யார்? மத்திய அமைச்சரவையிலிருந்து வந்து வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏன் வந்து வந்து போனாங்க? உள்ள என்ன நடந்தது? உள்ள என்ன மாதிரியெல்லாம் பேரங்கள் நடந்தது? இதற்கு பின்புலத்தில் வந்து ஆட்டி படைத்தது யார்? இந்த 75 நாட்கள் வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்துட்டு யாராச்சும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டிராஃபிக் ராமசாமி அப்பயே வந்து கேஸ் போட்டார். அப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீ வீணா விளம்பரம் தேடுற, உனக்கு உன்னோட கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறதுன்னு சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. இன்னைக்கு வந்து 75 நாட்களுக்கு பிறகு முதல்வர் வந்து நம்மகிட்ட வந்து காமிச்சது அவரோட சடலமாக தான் காமிச்சாங்க. இதற்கெல்லாம் வந்து கோர்ட்டே இந்த டயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டையே இறங்கி வந்துட்டு இதுக்கு வந்து பெரிய அம்மம்பரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சிசிடிவி கேமரா இல்லையா, எல்லா வசதியும் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த கடந்த 75 நாட்கள் வந்து அவங்க என்னென்ன சிசிடிவி கேமராவில் வந்து முதலமைச்சரோட ஃபுட்டேஜ் இருக்குது எல்லாத்தையும் வந்து கோர்ட்டே வந்து இறங்கி வந்து நேரம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும், இன்னும் ஃபைல் பண்ணவும்ல. இதற்கு பின்னாலேயும் ஏதோ அரசியல் நடந்து கொண்டு இருக்குதா என்னன்னு தெரியலை. அரசியல் என்பது வந்து இப்பொழுது
ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது அரசியல் என்பது வந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியது என்பது மாதிரி ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு கருவியாய் மட்டுமே இருக்கு. எப்படியாச்சும் நம்மளும் அந்த ஆட்சியை பிடித்து கொள்ளையடித்து கோடிக்கணக்கில் வந்து சுவிஸ் பேங்க்ல வந்து போட்டு வைத்து அப்பாவி மக்களுக்கு வந்து 500 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாயை தடை செய்து அப்பாவி மக்களை வந்து பேங்க் முன்னாடி நிப்பாட்டி கடைசி வரை வந்து அவர்கள் ஏழை ஏழையாகவே இருக்க வேண்டும், பணக்காரன் பணக்காரனாகவே இருக்க வேண்டும் என்று பல அரசியல்வாதிகள் இருப்பதனால்தான் இன்று மக்கள் வந்து, கடந்த 75 நாட்களாக கேள்வி கேட்காத இருந்த மக்கள் இன்று வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்வியை வந்து அன்னைக்கு 23ஆம் தேதி 26ஆம் தேதி வந்து என்னோட முதலமைச்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரன் முதற்கொண்டு இறங்கி கேட்டிருந்தால் அன்னைக்கே வந்து ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கும் என்பதுதான் வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இனிமேலாவது கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க வந்து கோர்ட்லே வந்து முன்னால் வந்து இதுக்கு வந்து இந்த கேஸ் என்னென்ன ஆச்சு, இந்த 75 நாட்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து கோர்ட்டே இறங்கி வந்து இதை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவார்கள், ஏன்னா வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வர் பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் மூடி மறைத்து விடுவார்கள் என்பது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. நன்றி.